அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே அந்த காரியம் கைகூடும் என்பதை பற்றி நாம் கடந்த வாரம் அறிந்து கொண்டோம். அதிலே சில காரியங்களில் அவசரத்தை கடைபிடித்தால் மட்டுமே அந்த காரியம் கைகூட செய்யும், அத்தோடு அது போன்ற காரியங்களில் அவசரப்படுவது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அந்த காரியங்களை நாம் அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடித்து விட்டால் மிகப்பெரிய விபரீதம் கூட ஏற்பட்டுவிடும். அது என்னென்ன மாதிரியான காரியங்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த 23 ஆண்டு கால அந்த வழிமுறைகளில் எந்தெந்த விஷயத்தில் அவசரம் காட்டணும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள், செயல்படுத்தியும் காட்டியிருக்கின்றார்கள். அதில் ஒன்று ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி, அதே நேரத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து அவர்களை துடைப்பது அல்லது பாதுகாப்பது, அந்த மாதிரியான விஷயத்தில் உடனடியாக துரித வேகத்தோடு அந்த களத்தில் நாம் இறங்கிவிட வேண்டும். பசிக்கின்றது என்று வந்தாலோ, ஒரு மருத்துவ உதவிக்காக வந்திருந்தாலோ, அது போன்ற ஒரு இக்கட்டான சிக்கலில் பாதிக்கப்பட்டு நின்றிருந்தாலோ, அந்த நேரத்தில் நாம் இறங்க வேண்டிய முறை, அதில் காட்ட வேண்டிய வேகம் அதிவிரைவாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் வருகிறது என்றால், அந்த பாதிப்பை துடைத்தெறியக்கூடிய விஷயத்திலும் நாம் முனைப்போடும் ரொம்ப விவேகத்தோடும் வீரியத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு வேகத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். இதில் நிதானம் காட்டிடக்கூடாது. எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு நாள் இரவு மதினால ஒரு பெரிய சப்தம் கேட்குது. சப்தம் கேட்டு சஹாபாக்கள் வெளியே வந்து அது என்ன சத்தம், என்னாச்சு, ஏதாச்சுன்னு சொல்லி வெளியே வந்து பார்க்கிறார்கள். எப்போ சப்தம் கேட்டதோ கேட்ட மாத்திரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எந்த இடத்துலேருந்து அந்த சப்தம் கேட்டிருக்கும் என்பதை அறிந்து ஒரு குதிரையில் வேகமாக பயணித்து போய் அங்கிருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. சஹாபாக்கள் என்னடா ஒரு பெரிய சத்தமாக இருக்க அப்படின்னு வெளியே வந்து பார்க்கும் பொழுது, வேலையெல்லாம் முடிஞ்சு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி திரும்பி வந்து சொல்கிறாங்க, லம் துராவு லம் துராவு, ஒன்றும் பதட்டப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்போ மக்களுக்கு அந்த பாதிப்பு வந்த உடனேயே இதுக்கு நாம் என்ன செய்யணும், நமக்கு அந்த தகவல் வருகிறது, நமக்கு தெரிந்து விடுகிறது, உடனே நம்ம களத்தில் இறங்கி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். இதில் என்ன செஞ்சிடக்கூடாது, சரி என்னன்னு சத்தம் வருது, குண்டு வச்சுட்டாங்க, குண்டு வச்சுட்டாங்களோ, சில வரக்கூடிய வாரம் மசூரா பண்ணி எங்கே வச்சுருப்பாங்கன்னு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு பாம் ஸ்குவாட் சொன்னான்னு வைங்க, அவ்வளோதான், ஊரே அழிஞ்சு போயிடும். உடனடியாக களத்தில் இறங்கிடணும். இதில் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம், ஒருத்தர் யாருக்கா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அப்படியா, எப்போ பிடிச்சிட்டு போனாங்க, காலையில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, சரி அது என்னன்னு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கலாம். ஏங்க உடனே ஸ்டேஷனில் போனால் அவன் எஃப்ஐஆர்லாம் எழுதாமல் இருப்பான், என்ன ஏதுன்னு பேசி கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு தாமதத்தை காட்டக்கூடியதை பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடாது. இதில் எல்லாம் ரொம்ப பேர் போனவர்கள் யாருன்னா அரசியல்வாதிகள், அந்த வேலையும் துரிதமாக செய்ய மாட்டாங்க, இதில் கொள்ள வேற அடிச்சுக்குவாங்க. ஒரு கதை கூட சொல்லுவாங்க இந்த அரசியல்வாதி எப்படின்னு. ஒரு ஆட்சிக்கு வந்தோடனே மக்கள் ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கீழே வந்து குடிநீர் பைப்பில் அமைங்க, ஏற்பாடு பண்ணித்தாங்க, தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது, அப்படியா, ஒரு 4-5 பேர் வச்சு ரோட்டில் ஒரு பள்ளம் தோண்டியாச்சு குடிநீர் பைப்லைன் போடுறதுக்கு, தோணுனதுக்கு ஒரு 50,000 இவன் கொள்ளையடிச்சிட்டான். இது எப்போ முதல் வருஷம் கேட்ட கோரிக்கையை 3வது வருஷம் நிறைவேற்றியாச்சு. தோணுனதோடு சரி, பைப்லைன் போட்டபாடே இல்லை. மக்கள் இப்போ அந்த பைப்லைன் வேணுங்கிறத மறந்துட்டாங்க. போகிறோம் வரவன்லாம் அதில் விழுந்துட்டு போகிறான். என்னங்க இது, ஒரே மக்கள் வரான் போகிறான்லாம் விழுந்துட்டு போகிறான், எப்படியா இந்த குண்டு குழியாக இருக்கிறத அடைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அது 5வது வருஷம் என்ன பண்ணுறான், பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் குழிகளை அடைத்த கணக்கில் ஒரு 50,000 ரூபா அதையும் சுட்டாச்சு. வேலை எவ்வளோ விரைவாக போயிருக்குன்னு பாருங்கள், 5 வருஷத்தில் முடிச்சிருக்காங்க அதை. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஈடுபடுறதை பார்க்குறோம். இதனால் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சட்டத்தை கையில் எடுத்து நம்மளே பார்த்துக்கலாம்,
அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். இது மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஒரு பொறுப்பு மிக்கவர்கள், மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்கள், அந்த மக்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடிய இடத்தில் யார் இருந்தாலும் சரி, மக்கள் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, தங்களுக்கு ஒரு பாதிப்பு சம்பந்தமாகவோ உதவி சம்பந்தமாக வருகின்ற தகவல்களில் ரொம்ப அதிவிரைவாக அவசரம் காட்ட வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயலிருந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், நாம் ஒரு தீமையை கண்ணால் காணுகிற பொழுது அந்த தீமையான காரியம் இது தீமைதான் என்று நமக்கு வெளிப்படையாக தெரிந்துவிட்ட உடனேயே நாம் செய்ய வேண்டிய காரியம், ஒன்று நமக்கு சக்தி இருந்தால் கையால் தடுத்து விட வேண்டும், அல்லது நாவால் தடுத்து விட வேண்டும், அல்லது மனதால் வெறுத்து ஒதுங்கிடணும், நம்முடைய எதிர்ப்பை காட்டிவிட வேண்டும். அதுதான் தன்ஹவுன் அனில் முன்கர், நீங்கள் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான்ல, அதற்கு அழகே அதுதான். இதில் அவசரம் காட்டணும். ஒரு தீமையை காண்கிறோமா, கண்ட உடனே அவசரம் காட்டினாதான் அந்த தீமையிலிருந்து மக்கள் திருந்திக் கொள்வார்கள். இப்போது ஒரு ஹதீஸில் கூட நம்ம கேள்விப்பட்டோம், சஹாபாக்கள் அரைகுறையாக காலை கழுவிட்டு உள்ளே வந்தாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயலுள்ளில் ஆக்காபி மினன்னார், கால்களை கரண்டை காலை அரைகுறையாக கழுவிட்டு வந்தவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும்னு அங்கே உடனே கண்டிச்சதுனால தான் அடுத்து அந்த ஒழு செய்வதை திருத்தி கொண்டு அந்த வக்து தொழுகையை சரி செய்து கொண்டார்கள். ஒருவேளை கழுவிட்டு நிதானம் வரட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சொன்னால் என்னாகும், அந்த வக்து தொழுகை பாழாக போயிடும் இல்லையா. அப்போ நம்ம மக்கள்கிட்ட சில பேர்கிட்ட பார்க்குறோம், இதில் எந்தளவுக்கு நிதானம் காட்டுவாங்கன்னா, ஒரு வரதட்சணை கல்யாணம், கல்யாணத்துக்காக வேண்டிய ஒரு குடும்பத்தில் ஏற்பாடு ஆகிக்கிட்டு இருக்குது, ஏற்பாடு ஆகும்போதே நம்ம தெளிவாக பதிவு பண்ணிடணும், இப்படி செஞ்சிடக்கூடாது, எது கைக்கூலி வாங்கிடக்கூடாது, பணமாக கேட்டக்கூடாது, பொருளாக கேட்ட இப்படின்னா வரமாட்டோம், எது ஆடம்பரமாக பண்ணிடக்கூடாது, இல்லாட்டின்னு வரமாட்டோம், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கேயே பதிவு பண்ண அந்த தீமைகளை நடைபெற முடியாத அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டே தடுத்து வச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா, பார்ப்போம் கடைசியில் பார்ப்போம், எல்லாம் கரெக்டாக வந்துடும் பார்ப்போம் இப்படின்னே விட்டுருவாங்க. எல்லா தவறுகளும் செஞ்சுட்டு திருமணத்தன்னைக்கு காலையில் வந்து ஏன் வரல கல்யாணத்துக்கு, இல்லை நீ தப்பு தப்பாக பண்ணிட்ட, எப்படி நான் வர முடியும் இன்னைக்குன்னு சொன்னால் எப்படி நான் மாற்றிக்க முடியும், தப்புன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு தெரிஞ்சுதான் இத்தனையும் பண்ணேன் என்று ஒரு நேரத்தில் சிக்கலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த தீமைகள் வந்து தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கும், நம்மால் ஏங்க உங்கள் சொந்தக்காரர் இப்படி பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஒரு புத்தி இருக்குதுங்க, எல்லா எல்லாருக்கும் சிந்திக்கிற ஆட்டில் கொடுத்துருக்கலாம், இன்றைக்கி என்ன ஒரு 25 வயசில் அவன் ஆடுற ஆட்டம் ஆடட்டும், 40 வயசில் எல்லாம் திருந்திடுவாங்க, இவ்வளோ நிதானம் சொல்லிக்கிறது. அப்போ நமக்கு என்ன கடமை, இப்போ தீமையை தடுக்கணுங்கிற கடமை எங்கே போச்சு? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ட உடனேயே இது தீமைதான் என்று நாம் சிந்தனைக்கு புலப்பட்ட உடனேயே அதிலிருந்து தடுக்கக்கூடியவர்களாக தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைங்க அவங்க பைத்து ஜக்காத்துக்கு உரிய பொருட்களான அந்த பேரிச்சம்பழங்களை எடுத்து வாயில் போட்டுறாங்க. ரசூலுல்லாஹி என்ன பண்ணுறாங்க, சின்ன பசங்க தானே, ரெண்டு பேரிச்சம்பழம் தானே சாப்பிட்டு போட்டோம் அப்படியே விட்டாங்க. வேகமாக போய் தன்னுடைய அந்த பேரப்பிள்ளைகளுடைய வாயில் கையை விட்டு எடுத்து துப்புன்னு சொல்லி அதை கிண்டி என்ன செய்கிறாங்க, வெளியேற்றுறாங்க. வெளியேறி விட்டு சொல்கிறாங்க, அம்மா ஷார்த்தை நீ உனக்கு விளங்க மாட்டீங்களா, நமக்கு வந்து இப்போ ஜக்காத்தினுடைய பொருட்கள் ஹலால் இல்லை என்பது உனக்கு தெரியாதா, எப்படி நீ சாப்பிட்லாம் அப்படின்னு அதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து அந்த செயலிலிருந்து அவர்களை திருத்தி விட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று ஒரு அறிவுரையும் அங்கே சொல்லிடுறாங்க. அந்த சஹாபாக்கள் அந்த பேரப்பிள்ளைங்களுக்கு அப்போ ஏற்பட்ட அந்த உணர்வு தான் பிற்காலத்தில் என்ன வரும், பேரிச்சம்பழத்தில் வச்ச மாதிரி தானே அந்த தங்க நகையிலையும் இருப்பாங்க, அது மாதிரி தானே ஒட்டகத்திலையும் இருப்பாங்க, ஒட்டக பாலிலையும் நடந்து கொள்வார்கள். எதுவாக இருந்தாலும் இது பைத்து ஜக்காத்துக்குரிய பொருள், இதை நம்ம தொடக்கூடாது, அன்னைக்கு ஒரு நாள் தொட்டமே அதனால் நம்ம வாயிலிருந்து கிண்டி எடுத்து விட்டார்களே, தட்டி விட்டார்களே, அதை தட்டி கேட்டார்களே, இப்படி நம்ம செய்யக்கூடாது என்கின்ற உணர்வு எப்போ வரும்னா, அவசர நடவடிக்கை. உதாரணத்துக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எல்லாம் செஞ்சு முடிச்சு பாருங்க வா இனிமேல் சாப்பிடாத அப்படின்னா, ஆஹா இந்தளவுக்கு தான் இதனுடைய தப்பு இருக்கு போக அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அந்த தப்பை கண்டிக்கின்ற விதத்திலும் அதில் காட்டுகிற வேகத்திலும் தான் அந்த மக்களை திருத்தக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறதுங்கிற கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தீமையை தடுக்கிற விஷயத்தில் அவசரம் காட்டணும். மூணாவது, அதே மாதிரி வந்து நாம் ஒரு செயலை செய்கிறோம், நாம் நன்மையான காரியத்தை செய்வதாக நமக்கு தெரிந்து கொண்டாலும் சில செயல்களை செய்கிற பொழுது இன்னொரு ஆள் பார்க்கும்போது இவர் தப்பு செய்கிறாரோ என்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நமது செயலில் காணப்பட்டால்
தன்னிலை விளக்கம் கொடுப்பதில் தாமதம் பண்ணிடக்கூடாது, அவசரம் காட்டணும். ஒரு ஆள் நம்மளை பார்க்குறாரு, நம்முடைய பேச்சிலேயோ அல்லது நம்முடைய செயல்பாட்டு முறையிலேயோ ஏதோ தப்பு மாதிரி அவர் நினைத்து கொண்டிருப்பதாக உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஆஹா இவர் நம்மளை இப்போ தப்பாக நினைக்கிறார் போல இருக்குது, உடனே கூப்பிட்டு வச்சிங்க, வாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இது வேற என்று அப்பவே சொல்லி விட்டுறணும். இல்லைன்னு வைங்களேன் உள்ளத்தில் பலதும் கற்பனை ஆகி போயிடும். எப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு சஹாபாக்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெண்மணி என்னுடைய மனைவி அப்படின்றாங்க அந்த ரெண்டு பேர்கிட்ட போய். உடனே அந்த ரெண்டு சஹாபாக்கள், உங்கள்கிட்டயே அல்லாவின் தூதரே, நாங்கள் யாரை போய் சந்தேகப்படுவோம், நீங்கள் இதுக்கு வந்து இது மனைவிலாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன ஷைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றான், அதனால் இன்னி ஹசித்து யுல்கியஃபி அன்புசிக்குமா, உங்கள் உள்ளத்தில் சைத்தான் கண்டதுகள் இதெல்லாம் போட்டிருப்பானோ என்று நான் பயப்படுறேன், அதனால தான் சொன்னேன் இது என் மனைவி, தப்பாக நினச்சிடாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த சந்தேகத்தினுடைய அந்த பார்வையும் அதனுடைய முகாந்திரத்தை உடச்சிருந்தாங்க பாருங்க. அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆயிரும்னா, ஓ நம்முடைய செயல்களில் நம்ம வந்து ஒரு ஆளை பற்றி தப்பாக கற்பனை பண்ணுவது தவறு என்பது பொதுவான விஷயம், அடுத்தவரை பற்றி அவதூறு சொல்லக்கூடாது என்பது பொதுவான விஷயம். இருந்தாலும் நம்ம நடக்கிற முறை எப்படி இருக்கணும், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பொம்பளையோட பேசுகிறாரு, இன்னொரு நாள் பார்த்தா பொம்பளையோட பேசுகிறாரு, என்னடா எத்தனையோ வகையான பெண்களோட இவருடைய தொடர்பு நம்பர்கள் இருக்குது, அல்லது இவர் நான் அங்கே போகிறேன் இந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறேன் அந்த அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, இவருடைய செயலே வித்தியாசமாக இருக்கேன் ஒரு தோன்றது ஒரு ஆளுக்கு, இப்படி வருது, இப்படி வருகிற பொழுதே என்ன செய்யணும், அதை திருத்தி கொள்ளணும், அல்லது இவராது விளக்கம் கொடுத்துடணும், தப்பா நினச்சிடாதியே அங்கே எங்கள் அம்மா வீடு இது எங்கள் பெரியம்மா வீடு ஏதாவது சொல்லிடணும். எந்த முகாந்தரத்தில் அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறதாக நமக்கு தோணுதோ உடனே அதை உடச்சி கரெக்ட் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா அது சந்தேக பார்வைகளை அதிகப்படுத்தி விடும். நம்ம ஒரு கல்லால் கை வைக்கிறோம், எங்கள் தப்பாக நினச்சிடாதே, காலையில் 100 ரூபா கொடுத்துட்டு போனேன் அது 50 ரூபா ஓனர் எடுத்துக்க சொன்னார் அதான் எடுத்துகிட்டு போகிறேன், பக்கத்தில் யாரும் தப்பு போட்டு விட்டுறாதே அப்படின்னு அந்த வேலைக்கு கூட இருக்கிறோம் சொல்லிட்டு போனோம்னு வைங்களேன், நம்ம தப்பாக நினைக்கிறதுக்கான இடம் வரும்போது அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிடுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இதில் வந்து நாம் ரொம்ப துல்லியமாக இருக்கணும், அதில் வேகம் காட்டணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், நமக்கு வழங்கப்படுகின்ற ஒப்படைக்கப்படுகின்ற அமானித பொருட்கள், அமானிதமாக ஒப்படைத்து இதை பத்திரமா வைங்க நாளைக்கு வாங்கிக்கிறேன் அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒப்படைக்க பண்ணுற பொருட்களை பத்திரப்படுத்துவதிலையும் சரி, அதை வந்து திருப்பி ஒப்படைக்கிறதுலையும் சரி, அதில் ரொம்ப வேகத்தை காட்டணும், அதில் நிதானம் காட்டணும்னு வைங்க அதோடு முடிஞ்சு போயிடுவோம். ஒரு ஆள் நம்மளை நம்பி ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு போகிறாரு, இந்த மாதிரி வீட்டில் லாக்கரில் வச்சா கள்ளத்தனம் ஆயிருன்னு பயப்படுறா, பயமாக இருக்குது, எந்தெந்த வீட்டில் அடிக்கடி திருடிட்டு போயிடறாங்க, எதுவும் வச்சுருங்க அப்படின்னு கொடுக்குறாரு, நான் அடுத்த வாரம் ஊர்லேருந்து வந்த உடனே வாங்கிக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறது, அடுத்த வாரம் ஊர்லேருந்து வந்துட்டானான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும், வந்தால் நீங்கள் தகவல் ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க நான் உடனே கொடுத்து அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடணும், அதான் நம்பிக்கை ஏற்படுத்தும். அப்புறம் அடுத்த வாரம் வந்துட்டாரா, உடனே நம்முடைய ஒரு ஆளை சொல்லிடுவார், வந்துட்டார் கொண்டு போய் கொடு, ஃபோன் பண்ணி இந்த வருங்க இந்த பையன் கொண்டு வந்துட்டு இருக்கிறான் வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்கள், அவர் வாங்கிட்டு நான் பெற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷம், சரி ஐட்டு முடிச்சுக்கிறது. இப்போ அவர் என்ன நினைப்பார், பரவாயில்ல நம்ம எப்படா போனோம், எப்போ வந்தோம், எப்படி வருவோம், வந்துட்டோம்னா உடனே கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, இதுதான் மூமினுடைய பண்பு. சில பேர் என்ன செய்வாங்க, 10,000 ரூபா மறக்காமல் கொடுத்துருங்க, 10 நாள் ஆயிரும், அவரும் கண்ணியமாக பார்ப்பார், வந்த உடனேயே ஃபோன் பண்ணி கேட்டால் இன்னொன்று நம்ம திருட்டு போயிலா, வந்தோன்னு ஃபோன் பண்ணி கேட்குறிய, நானாக சொல்லுவேன்ல கொடுப்பேன்ல இப்படின்னு அவர் நம்மளை சொல்லிடுவாரோன்னு நினச்சி அவன் நினைப்பான், நம்மளை தப்பான சில்லித்தனமாக நினச்சிக்குவாங்க, என்னடா இது சில்லறத்தனமாக வந்த முதல் நாளே கேட்டார், ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே எக்மோரை தாண்டிட்டேன் என்ன அர்த்தம், வந்தவுடனே கொடுத்துருங்கன்னு அர்த்தம், இப்படி சொல்கிறாரு அப்படி நினச்சிக்கிட்டு இவர் கண்ணியமாக நடந்துக்குவார். வந்து ஊரில் வந்து 2 நாள் கழித்து, நல்லா இருக்கலா அது ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணல, நான் ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன், நான் வந்து 2 நாள் ஆகிடுச்சு அதை தகவல் சொல்லிக்கிட்டேன், அது சொல்கிறது ஏன்னா ஒப்படைச்சிட்டு போயிருக்காருல கண்ணியமாக கேட்பார், இவர் என்ன செஞ்சு புரிஞ்சிருக்கணும், புரிஞ்சு ஆமாம் மறந்துட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடக்கூடாதா, சரி இப்போ கொடுத்துட்றேன், இதாவது பரவாயில்ல. இன்னொன்று, அப்படியோ சரி ஒரு 3 நாளில் பணம் கொடுத்தா பரவாயில்லையாஜி அப்படிங்கும்போது இவனுக்கு உள்ளத்தில் ஏற்படுது, என்னடோ நடந்துருக்குது, கொடுத்துருங்க இல்லைன்னா இப்போயே வாங்கிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2,000 ரூபா இருக்குது 8,000 ரூபா 3 நாள் கழிச்சு தந்துடுறேன், ஆஹா விளையாண்டாங்க, வருமா வராதா. இது நம்முடைய மக்கள்கிட்ட இது ஒரு கெட்ட செயலை, இப்படி பணத்தை வாங்கிட்டு அப்படியே ஒப்படைக்கிறதெல்லாம் சரியான ஒரு பண்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நம்மள்ட்ட ஒரு பொருளை தராங்க, நம்மளே ஒரு பொருள் போய் கேட்குறோம், இது ஒரு அமானியம் தானே,
ஒரு பொருள் தேவைப்படுது கொடுங்க, நாங்கள் ரெண்டு நாளில் பயன்படுத்தி தந்துடுறோங்கிறோம். அவங்க அந்த பொருளை தராங்க, நம்ம திருப்பி வாங்கிட்டு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? பரவாயில்ல, நீங்களே வச்சுருங்க, நான் வச்சுருக்கிறத விட ரொம்ப கரெக்டாக பக்குவமாக பாதுகாத்து வச்சுருக்கிறிய, இன்னும் ரெண்டு நாள் கழித்து கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். இவன்கிட்ட போய் அந்த பொருளை கொடுத்தமே ஓடுகமுத்தி கொண்டு வந்துட்டானேன்ற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. அப்போ இந்த மாதிரியாக நடப்பது நம்முடைய ஈமானையே பறித்து கொண்டு போயிடும். அந்த அமானிதங்களை உரிய நேரத்தில் உரியவரிடத்தில் ஒப்படைக்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ் முறுக்கும் அன்து அப்துல் அமானாத்து இல்லா அகலிகா, அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றான். இறைவனுடைய உத்தரவே அதுதான், நமக்கு எது வழங்கப்பட்டால் கரெக்டாக ஒப்படைச்சிடணும். எந்த அளவுக்கு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, இதா ஊத்துமின ஹான, அவனுக்கு வந்து நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கப்பட்டு விட்டால் மோசடி பண்ணிடுவான், அவன்கிட்ட நம்பி எதையாவது கொடுத்தால் அமானிதத்தை மோசடி பண்ணக்கூடியவனாக இருப்பான். அவன் யார்? நயவஞ்சகனுடைய பண்புகள் அவன்கிட்ட இருக்குதுன்றாங்க. இன்னல் முனாஃபிகீன கானூ ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தட்டில் கிடப்பாங்கன்ட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி அடித்தட்டுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை தள்ளக்கூடியது எது? இந்த மாதிரி அமானிதங்களை உரியவரிடம் ஒப்படைக்காமல் மோசடி பண்ணுவது. மோசடியின் காரணிகள் என்ன? நம்ம வைக்கிற அமானித பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்காமல் நம்மளை மோசடிக்கு தள்ளக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்கும் தெரியுமா? இந்த தாமதங்கள் தான் காரணமாக இருக்கும். அவர் வந்து கேட்கலையே, பத்து நாள் ஆயிடுச்சு, இன்னொரு பத்து நாள் இருக்குதே, இதை வச்சு ஒரு 10,000 ரூபாய் வியாபாரத்தில் போட்டால் ஒரு 15,000 எடுத்துருவோமே, அப்புறம் 10,000 ரூபாய் கொடுத்துருவோமே, இந்த 10,000 நம்ம பாதுகாத்ததுக்கு எந்த கூலியும் கேட்கலையே, இதில் செஞ்சிடலாம், இப்படியெல்லாம் சைத்தான் பல வகையான சிந்தனையை ஏற்படுத்தி விடுவான். 10,000 ரூபா போட்டால் அதில் ஒரு 12,000 ரூபா வருதுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், போச்சுன்னா 10,000 சேர்ந்து போயிருமே, அது வராது அவன் மண்டையில். இருக்கிறத வச்சு தான் யோசித்து கொண்டிருக்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். இதில் என்ன செய்யக்கூடாது? தாமதம் பண்ணிடக்கூடாது. உரியவர்களிடம் ஒப்படைக்கிற விஷயத்தில் விரைவாக நடந்து கொள்ளணும். எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து அசர் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, தொலை வைக்கிறாங்க, தொழுது முடித்த உடனே ஆளை காணும். பின்னாடி இருக்கிற சஹாபாக்கள், என்னடா இது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்தோடனே காணமே என்று தேடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவாக போயிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டில் பைத்துல் ஜக்காத்துக்கு உரிய, தன்னுடைய பொருள் இல்லைல்ல, அது பைத்துல் மாலுக்கு உரிய ஒரு பொது சொத்து தானே, அந்த பைத்துல் மாலுக்கு உரிய தங்க கட்டி இருந்தது, அதை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டுக்கு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏனென்றால் என்னிடமிருந்து அந்த அமானிதமான இந்த பொருட்கள் 2 நாட்கள் என்னிடம் இருந்து கடந்து செல்வதை நான் விரும்பவில்லை. ஒரு 48 மணி நேரம் தானாலே அவங்களுக்கு பிடிக்கல. இன்னொரு இடத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் ஏதாவது வாக்குறுதி கொடுக்குற அந்த வசியத்து செய்கிறதா இருந்தால் 2 நாட்கள் கழிகிறதா எழுதி கொள்ளுங்கள்ங்கிறாங்க. நீங்கள் சொன்ன வார்த்தைகள், சொன்ன உடன்படிக்கைகள், உத்தரவாதங்கள், யார் யாருக்கு எத்தனை ரூபா கொடுக்கணும், கடன் அடைக்கிறது எதுவாக இருந்தாலும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. எதுக்கு இதையெல்லாம்? அது இதிலெல்லாம் நம்ம விரைவாக செயல்படுத்துவது, 2 நாளை தாண்டிடக்கூடாது, அதிகபட்சம் 2 நாள் தான், அதை தாண்டிடாத அளவில் நம்முடைய எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சாதான் அடுத்தவர்கள் நம்மளை நம்புவாங்க, நம்புகிற மாதிரி நாம் நடக்க முடியும். அது அதே மாதிரி இன்னொன்று, ஒரு இஃப்தாருடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஃப்தார் என்பது நாம் வைக்கிற நோன்பு என்பது அல்லாவுக்காக வேண்டி, அல்லாவின் திருப்தியை நாடி செய்யக்கூடியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருள் அள்ளி கொடுக்குறான் இந்த நேரத்தில். இந்த நோன்பு என்பது எனக்குரியதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது இறைவன் எந்த மாதிரி நோன்பு வைக்க சொன்னாலும் அப்படி தான் செய்யணும். அப்படி நோன்பு வைக்க சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, இந்த மக்கள் இஃப்தாருடைய விஷயத்தில் விரைவுபடுத்தும் காலமெல்லாம் அவசரப்படுத்தும் காலமெல்லாம் நன்மையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. இதில் அவசரம் காட்டணும். எதில் அவசரம் காட்டணும்? இஃப்தாருடைய நேரத்தில் அவசரம் காட்டுறதல்ல, இஃப்தாருடைய நேரம் வந்தவுடன் சாப்பிடுவதில் அவசரம் காட்டுவது. நமக்கு இஃப்தாருடைய நேரம் எத்தனை? 6 மணி. இப்போ சூரியன் மறைஞ்சு போச்சு, கரெக்டாக ஒரு 6:02 மறையுது, 6:02 நோன்பு திறக்கிற நேரம், உடனே நோன்பு திறந்துடணும். இதை என்ன செய்வாங்கன்னா, இதை தாமதப்படுத்துவாங்க. இதில் தத்துவம் வேற, காலையிலேருந்து பொறுத்திருந்தீங்க, இப்போ ஏன் நைட்டெல்லாம் பொறுங்கிறப்ப சகர் வரைக்கும் பொறுமை இருந்துருங்களேன். அல்லாஹ்வுடைய உத்தரவு இந்த சமுதாயத்திற்கு வந்து அந்த இரவு வரும் வரைக்கும் நீங்கள் நோன்பு வைங்கள், வந்து விட்டோடனே நோன்பு திறந்துடணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் சிறந்ததுங்கிறாங்க. இதில் அரசியல் வேற, 6:02 இருக்குமா, அது நம்ம எதிர்பார்த்த ஒரு அரசியல் அமைச்சர் வர்றதுக்கு 6:45 ஆயிரும், அவர் வந்ததுக்கு பிறகு இவங்க நோன்பு திறப்பான், அவன் நோன்பு வச்சிருக்க மாட்டான், அவனுக்காக இவன் நோன்பு திறப்பாங்க, அல்லாஹ்க்கு வைக்கிறதா இது, அமைச்சருக்கு வைக்கிறதா, இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம வந்து அவசரம் காட்டணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படாத அளவில் நாம் அவசரம் காட்டணும். சில விஷயத்தில்
எப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜமாத்துடைய தொழுகைகளை நடத்துகிற பொழுது எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸில் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இஷாவுடைய தொழுகையை மட்டும் ரொம்ப பிற்படுத்தி தொழுகிறது ரொம்ப சிறந்ததாக கருதி இருக்கிறார்கள். அது சிறந்தது தான். அதே நேரத்தில் அந்த இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி மக்களை எதிர்பார்த்து நிற்பாங்க. அதிகமான மக்கள் வந்துட்டாங்க, எப்போ ஆரம்ப நேரத்திலே வந்துவிட்டால் அஜ்ஜலை விரைவாக தொழுகையை முடித்து விடுவார்கள். ரொம்ப தாமதமாகத்தான் வராங்க எல்லாரும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து லேட் ஆகுதுன்னா அஹர கொஞ்சம் எல்லோரும் வந்து முடிச்சதுக்கு பிறகு ஜமாத் நடத்துவாங்க. இல்லை அந்த இஷாவுடைய நேரம் வந்தவுடனே எல்லா மக்களும் பள்ளியில் குழும்பிட்டாங்கன்னு சொன்னால் ரைட்டு எல்லோரும் வந்துட்டாங்க, உடனே நம்ம தொழுகையை முடிச்சு கொடுத்தா தான் அவங்க வீட்டில் போகணும், அன்னைக்கு சாப்பிட வேண்டியிருக்கு, தூங்க வேண்டியிருக்குதுன்ட்டு அவர்களுடைய தேவைகளை முடித்தா தான் சுபுகுக்கு வர முடியும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு தூங்குவதையும் இஷா தொழுகைக்கு பிறகு வீணான பேச்சுக்களை பேசுவதையும் வெறுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான தாமதம் என்பது அவனுடைய சுபூத்துலையை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, மக்களுடைய உரிமையில கை வைக்கக்கூடாது, அவங்களுடைய உரிமையை பாதிக்காத அளவில் நம்முடைய செயல்பாடுகள் அவசரம் காட்டணும். எல்லாரும் வந்துட்டாங்க, நமக்கு ஜமா தொழுகை ஓகே டைம் ஆகி போச்சு, உடனே தொழுகை முடிச்சு அனுப்பிடுவோம். ஏன் நேரங்களாக வீடு போய் சேரட்டும். இதுக்கு தான் சில நேரங்களில் நம்ம பொதுக்கூட்டம் நடத்துவோம், மக்கள் காலில் சுபுக்கு எந்திரிக்கணும். இதனாலே நம்ம ஜமாத் நடத்துகிற பொதுக்கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கெலாம் ஷார்ப்பாக முடிஞ்சிடும். இதில் சில இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்துவாங்க அரசியல்வாதிகள்ங்கிற பேரில், அவன் என்ன பண்ணுவான், 2 மணி வரைக்கும் பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருப்பான், 2:45 முடிஞ்சிடும். அந்த மாதிரி 3 மணிக்கு போய் தூங்கினா அடுத்து சுபுக்கு எந்திரிப்பானா, இருக்காது. இதில் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுக்கூட்டம்லாம் முடிஞ்சு போயிடும், உட்காருங்க கலைஞ்சு போகாதீங்க, ஒரு 47 தீர்மானம் இருக்குது, நிதானமாக வாசிப்பார் கேட்டு போங்க அப்படிவாங்க. அதையெல்லாம் வாசிக்கிற வரைக்கும் அப்படி நெளிவாங்க கிடந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா என்ன ஆயிரும், மக்களுடைய தேவைகள் பாதிக்கப்பட்டுரும். அப்போ மக்களுடைய உரிமைகளில் வந்து கை வைக்காத அளவில் அவங்க ஊர் போய் சேரணும், தங்களுடைய இல்லத்துக்கு போய் சேரணும். இது மாதிரி எந்த விஷயத்துலையுமே மக்களுடைய தேவைகள் அவருடைய உரிமைகள் பாதிக்காத விஷயத்தில் நாம் நடந்து கொள்ளும் முறைகளில் அவசரம் காட்டணும், அதில் வேகத்தை காட்டணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் பாதுகாப்புகளுக்கும் அவர்களுடைய உரிமைகளுக்கும் உடைமைகளுக்கும் அதை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலும் அவசரம் காட்டக்கூடிய நன்மக்களாகவும் அதனால் நாம் நல்லவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ முடியும். வல்ல ரஹ்மான் நம்மை அதுபோன்றவர்களாக வாழச் செய்வானாக.